ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோரு மூடனை பெய்து முழங்கை வைவார கூடியிருந்து விழுந்தேளோ எம்பாவாய் உடாய் வெள்ளம் சீர் கோவிந்தா ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோரு மூடனை பெய்து முழங்கை வைவார கூடியிருந்து விழுந்தேளோ எம்பாவாய் உடாய் வெள்ளம் சீர் கோவிந்தா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிலிருந்து பாத யாத்திரை வரும். இது 33வது வருஷம். எங்க பாத யாத்திரையோட குழுவின் பெயர் திருமங்கை ஆழ்வார் திருப்பதி பாத யாத்திரை கைங்கரிய குழுவினர்கள் பெயர். இது 33வது வருஷத்துல வந்து 3 வருஷமா திருப்பதி கருட சாமிக்கு கொடை சமர்ப்பணம் பண்ணிருக்கணும். ஆற்காடு தொழிலதிபர் திரு சந்திரமோகன் தலைமையில் அவர் கொடை அன்பளிப்பா கொடுத்துருக்காரு. இதில் 3 வருஷமா கொடை கொடுத்துருக்கோம். இன்னும் நாங்கள் கொடை கொடுக்க எங்களோட இந்த தொடரும் எங்களோட பயணம் தொடரும். இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அந்த கொரோனா இந்த சமாச்சாரத்தில் வந்து ஃபில்டர் ஆகி போன வருஷம் 1800 பேர் வந்தோம். இந்த வருஷம் கம்மி ஆகி 1000 பேர் தான் வந்திருக்கோம். அதே போல் எங்களுக்கு வந்து என் சாப்பாடு வசதியிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் மாஸ்க் போட்டு சமூக இடைவெளியை கடைப்பிடிச்சி எல்லாம் அந்த மருத்துவ டெஸ்ட்டு நர்ஸுங்க டாக்டர்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி நாங்கள் தூர தூரம் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். எங்களுக்கு எந்த விதமான எந்த சின்ன காய்ச்சல் கூட இல்லை. சின்ன காய்ச்சல் எல்லாரும் பண்ணிடுறோம். அதே போல் இந்த எங்கள் குழுவினுடைய தலைவர் திரு இவர் வினோபா அவர்கள் ஜி வினோபா அவர்கள் பொருளாளர் திரு காந்தி அவர்கள் செயலாளர் வெங்கடேசன் சொல்லி சொல்லிக்கிறாங்க. மற்றவங்க உப தலைவர் செயலாளர் கார்த்தி இருக்காரு, வேதா இருக்காரு, டீக்காராமன் ஒருத்தர் எங்களுக்கு டீக்காராமன் கொண்டுருவாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் அதே மாதிரி இருக்காங்க. மகளிர் கோயில் வந்து இந்திரா அப்படி மோட்டூர்ல இந்திரா லட்சுமி இந்திரம் அதே மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஆற்காடு சுற்றிக்கு 20-25 கிராமத்துலேருந்து நாங்கள் பாதி யாத்திரை வந்துருக்கோம். 33 வருஷமா ஆயிடுச்சு. 33 வருஷமா வந்து 30 வருஷம் இருக்கும். சேத்துப்பட்டுல இருந்தும் வராங்க. சேத்துப்பட்டு எங்களுக்கு பரிதி போறோம். நல்லா உறுதுணையா அவங்க எல்லாமே சேர்ந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிவானந்தா கேட்டரிங் சிவானந்தா கேட்டரிங் வந்து திருவாளர் சாமி அது வந்து எந்த விதமான இதுவுமே மனம் கோணாம செஞ்சு கொடுக்குறாரு. அவரும் நல்லபடியா எல்லாருமே
நல்லாயிருக்கணும். இந்த குழு இன்னும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி சஞ்சீவராயன் பேட்டையில் குமார் திமிரியிலேருந்து குமார்ன்றவங்க வராருங்க. அவரும் அவர் குழுவினர்கள் எல்லாருமே வராங்க. அவங்க ஒரு 50-60 பேருக்கு வராங்க. அவங்களும் எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக செய்கிறாங்க. எல்லாரும் கொடை ஊர்வலம் எல்லாமே செய்கிறாங்க. நம்ம குழுவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் நம்ம வேஷம் அணிந்து இவர் தான் ஆற்காட்டிலிருந்து நடைபயணத்தில் வராரு. கிருஷ்ண வேஷம் போட்டு ஆடல் பாடலுடன் வந்து கொண்டிருக்கிறோம். சிறம் சீரும் சிறப்புமாக செய்கிறோம். இதே பாத யாத்திரை வர்றதுனால எங்களுக்கு எந்த விதமான பசி சமாச்சாரம் கிடையாது. எல்லாருக்கும் எங்கள் குழுவிலேயே ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணி எல்லா கைங்கரியும் பண்ணிக்கிறாங்க. அது எந்த இதுவும் எந்த குறைபாடும் கிடையாது. எங்கள் பெருமாள் பாத யாத்திரை வருஷ வருஷம் கருட சேவைக்கு நாங்கள் பாத யாத்திரை வருவோம். இந்த வருஷம் கருட சேவைக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இந்த விட்டு போன கருட சேவை தொடரும். ரெண்டாவது கருட சேவை இந்த கெட்டாவது கருட சேவைக்கு நாங்கள் தொடரும். எங்கள் பயணம் தொடரும். நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் எங்கள் அதுக்கப்புறம் இளைஞர்கள் எங்கள் குழுவில் வந்து 1750 பேர் இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. 250 பேர் தான் கொஞ்சம் வயசானவர் இருக்காங்க. இளைஞர்கள் அடுத்தக்கட்டத்தை அடுத்தக்கட்டத்தை தூக்கிவாங்க. அடுத்தக்கட்டத்தில் எங்கள் குழுவை வந்து டெவலப் ஆகிறதுக்கு எங்கள் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க எங்கள் குழுவில். நான் இந்த வருஷம் கிளம்பி வரும்போது 12:30 வண்டி ஸ்டார்ட் பண்ணி 10 அடி விட்ட உடனே பெருமாளுடைய கருணாவத்தை நான் சேவித்தேன். இது இந்த 33 வருஷத்து பலன் இந்த வருஷம் நான் கண்டிருக்கேன். கருணாவாகனத்திலே முன்னாடி போய்